ஹலோ கைஸ். ஸோ இப்போது இந்த வீடியோ எதுக்கு பார்த்தீங்கன்னா, MT125 இந்த வண்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த வண்டி காம்பிடேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டியூக் 125, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவாசாக்கி 125 விட்டுருக்காங்க வண்டி, அது காம்பிடேட்டர் தான். ஆக்சுவலாக கைஸ் இந்த வண்டியோட வந்து இன்ஜின் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 124 cc லிக்விட் கூல் இன்ஜின். கைஸ் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 6-speed மேனுவல் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த வண்டியோட பவர் பார்த்தீங்கன்னா 14.7 bhp அட் 10,000 rpm கைஸ். டார்க் பார்த்தீங்கன்னா 11.5 Nm அட் 8,000 rpm கைஸ். ஆக்சுவலாக இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் சிலிண்டர் பைக் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா சீட் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 810 mm சீட் ஹைட்டு, அதே ஒன்று கிரௌண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 160 mm கிரௌண்ட் கிளியரன்ஸ் கைஸ். இதோட ஆக்சுவலாக கைஸ் இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நம்ம MT15 இருக்குல்ல, MT15 அதோட டிஸ்பிளே தான் இதில் இருக்குது. ஆனால் சில பல ஃபீச்சர்ஸ்லாம் கொடுப்பாங்க போல. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ப்ளூடூத் கனெக்டிவிட்டினா நம்மளோட ஃபோன் என்ன யார் ஃபோன் பண்ணுறா, சப்போஸ் அதை பார்த்தீங்கன்னா பாட்டு எதனா சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இப்படி ஏதாச்சும் ஃபீச்சர்ஸ் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக இதோட டயர்ஸ் பார்த்தீங்கன்னா பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 140 section டயர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 section டயர் கொடுத்துருக்காங்க கைஸ். ஆக்சுவலாக கைஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு டியூவல் சேனல் ஏபிஎஸ்ஸானு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்தியன் மார்க்கெட் வரும்போது ஆக்சுவலாக சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுப்பாங்கன்றது என்னுடைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ். குளோபல் மார்க்கெட்டில் மட்டும்தான் டியூவல் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுப்பாங்க, ஏன்னா அங்கே வந்து கொடுக்கறதையும் கொடுக்க மாட்டான்றது தான் 100% உண்மை கைஸ். ஆக்சுவலாக கைஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ப்ரைஸ் ஹைக் எவ்வளோ இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக கைஸ் இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 140,000 ஒரு 120,000 இருக்கலாம்னு எக்ஸ்ட்ரோரும் ப்ரைஸ் கைஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இப்போ எல்லாராலையுமே வந்து ஒரு MT15 வாங்க முடியுமானா முடியாதுல்ல, ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 210,000 அப்படி போயிட்டு இருக்கு இப்போ இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில். அதனால் வந்து ஒரு MT125 வந்து வாங்கிடலாம்ல கைஸ். ஆக்சுவலாக வந்து ஒரு மேஜராக எந்த இதுவுமே கிடையாது, அதே மாதிரி தான் அந்த வண்டி இருக்குது. என்னன்னா இன்ஜின் கெப்பாசிட்டி மட்டும் கம்மி பண்ணியிருக்காங்க, ஒரு டியூவல் சேனல் ஏபிஎஸ்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருப்பாங்க, வேறு எந்த ஒரு இதுவுமே கிடையாது கைஸ். அப்புறம் வந்து இப்போ எல்லாருமே இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு ஆசை வளர்த்துக்குன்னு எனக்கு வந்து MT15 தான் வேணும்னு சொல்லிட்டு வீட்டில் போய் இடம் முடிக்கிறவங்களால பல பேர் இருக்காங்க. அந்த பல பேரில் சில பேர் இந்த வண்டி வாங்கலாம்ல, சிம்பிளாக சொல்லிட்டேன். ஏன்னா வந்து இன்ஸ்டாகிராமில் நம்ம ரீல்ஸை போட்டு பல பேர் ஆசையை கலைப்புட்டுறாங்க கைஸ். அதனாலேயே சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எனக்கு MT15 வேணும்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. MT15 பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சீட் தான் கைஸ் இருக்கும், பின்னால் வந்து யார் ஏற்ற முடியாது, சின்ன சீட்டாக தான் இருக்கும் MT15. அதே டிஸ்பிளேலாம் வந்து அது எல்லாமே சேம் தான் கைஸ். நம்ம ஒரு MT15 ஏற்றிருக்கோம், அப்படியே 125 அப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதோட டயர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கில் வந்து ஒரு 140, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 section டயர்ஸ் தான் இருக்கும். ஆக்சுவலாக இந்த வண்டி வந்து யாராவது வாங்குவீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டியூக் 125 டாப் ஸ்பீட் எவ்வளோ போகணும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு ஒரு 120 போகணும் வச்சிங்களேன், அதே தான் இதுவும் போவோம். MT15 ஒரு 120 மேக்ஸிமம் அழகாக போயிடும் கைஸ். ஆக்சுவலாக அப்புறம் இதோட மைலேஜ் எவ்வளோ கொடுக்கணும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50-60 கூட கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இது கைஸ் கைஸ். ஆக்சுவலாக ஏன்னா இப்படி தான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம MT15 வந்து கொடுக்குது மைலேஜ் நல்லா, அப்போது ஒரு 120 cc மைலேஜ் கொடுக்காம இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். தாராளமாக கொடுக்கும் இது இந்த MT125 மைலேஜின்றதுலாம் நம்ம வந்து அழகாக எதிர்பார்க்கலாம். அதுக்கிட்ட சிட்டியில் ஓட்டுறதுக்கும் ஒரு நல்லதாக இருக்கும், லாங் டிரைவ் பண்ணலாம். பட் ஆனால் கொஞ்சம் நம்ம வந்து ஆர்வத்தில் முருகின்னு போனால் அப்புறம் வந்து சொர்க்கத்தில் வண்டி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரே விஷயம் கேட்டுக்கிறேன், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும்.